உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன், செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ். ஸோ இவர்களுக்கான உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போது வரும், ஸோ வேகன்சி கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குதா, சிலபஸ் என்னவாக இருக்கும், இப்படியான பலவித கேள்விகள் சந்தேகங்கள் பலரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒன்று. பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் டிஆர்பியோடைய முதல் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட்டு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கும் பிஓவுக்கும் இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. ஸோ இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான வேகன்சி கூடுமா அப்படிங்கிறதுக்கு, ஸோ வேகன்சி கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ மே மாதத்தில் வந்து பணி மாறுதலுக்கான கலந்தாய்வு நடக்க இருக்குது. ஸோ இந்த கலந்தாய்வுலாம் முடிந்த பிறகு தான் சரியான வேகன்சி என்ன அப்படின்னு தெரிய வரும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து 1000க்கு மேற்பட்ட ஸ்கூல் வந்து இப்போ பள்ளிக்கல்வித்துறையின் கீழே வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா அனைத்துக்குமே வந்து வேகன்சி வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய வேகன்சியோட, ஸோ 6000 வேகன்சி இருக்கு இல்லையா, அதோட கொஞ்சம் கூடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் சிலபஸ், ஸோ இது மெயினாக எல்லோரும் கேட்கக்கூடியது, சிலபஸ் எப்போ வரும் அப்படின்ட்டு. சிலபஸ் வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே நேரத்தில் ஏற்கனவே வந்து சிலபஸ் ஒன்று இருக்குது. ஸோ தமிழ்நாடு கெசட்லேயே வெளியிட்டிருக்காங்க. ஸோ நம்மளும் அது தொடர்பாக பதிவு பண்ணியிருக்கிறோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட அந்த லிங்க் கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ செகண்ட் கிரேட் டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1-10 வரைக்கும், அதாவது என்னென்னா 5 சப்ஜெக்ட்டுமே வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தான் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடியதை நீங்கள் அதையே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே உங்களால் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதற்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சிலபஸ்ஸு, அந்த சிலபஸை இப்போ வந்து பயன்படுத்திக்கங்க. ஸோ சிலபஸ் வரும்போது அதனை நீங்கள் எப்படி இதோடு ஒப்பிட்டு பார்த்து எது இருக்குது இல்லைங்கன்னு பார்த்து கூட அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். அதே நேரத்தில் 2022-23 தமிழ்நாடு பாடநூலில் வந்து 5 சப்ஜெக்டையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், படிக்க ஆரம்பிங்க. ஸோ இருக்கக்கூடிய வாய்ப்பை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்க உறவுகளே. ஸோ மேலும் டிஆர்பி தொடர்பான, செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் தொடர்பான எந்த தகவல் இருந்தாலும் உடனுக்குடனே தெரிந்து கொள்வதற்கு நம் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோடு என்றென்றும் நமக்கும் நாம் குழுவும் இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.